Welcome to Prabhas Designs. In the design pathina or common design, just or periya leaf outer la var mari ready pannirukken. Idu nareya saree ku match pannikalam. Adnala kadu colorful ah ready pannirukken. Enna color enna enna color follow pannirukkena idhukku green color vandirukku, red color vandirukku, mustard color vandirukku. Indha colorful ah irukkaradala nareya saree ku matching ah irukum. Simple design alone, look at the park. You have a simple design, you can use a neat protein. You can use the stitches, stitches rumba kamida, just chain stitches, sugar beads, stone lace, gold ball. You can use the blouse ready. You can blouse and follow the blouse. You can use the red line, 1 line sugar bead, 1 line chain stitch. Stone chain, sugar bead, அதுக்கப்புறம் chain stitching கொடுத்து இந்த 1/2 இன்ச் border complete பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு கம்ப்ளீட்டா thread லயே follow பண்ணிருக்கேன். மெரூன் கலர், green கலர், mustard கலர் ன்னு மூணு கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணிருக்கேன். இதெல்லாம் எப்படி follow பண்ணிருக்கேன்னா first ஒரு line chain stitch கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு sugar bead வச்சிட்டு மறுபடியும் return வந்திருக்கேன். அதே மாதிரி 8 லேயர் ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா கரெக்ட்டா அந்த 1 இன்ச்க்கு ஒரு லைன் வரையணும். வரையிட்டு கரெக்ட்டா அந்த போயிட்டு அந்த லைன்ல வந்தேனோ ஒரு sugar bead வச்சிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துறணும். மறுபடியும் ஒரு லைன் chain stitch கொடுத்துட்டு அங்க ஒரு sugar bead வச்சிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துறணும். அது மாதிரி 8 லேயர் மெரூன் கலர்ல ஃபாலோ பண்ணிருக்கேன். சேம் இது அதுக்கு அப்புறம் 8 லேயர் green கலர்ல ஃபாலோ பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சேம் இது mustard கலர்ல ஃபாலோ பண்ணிருக்கேன். இதே மாதிரி இந்த ஆஃப் சைடு வர இடம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய லீஃப் ஒன்னு அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். நார்மல் கட்டிங்கோட இந்த மாதிரி அவுட்டர் கட்டிங் போடும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். இந்த லீஃப்ல எப்படி ஃபாலோ பண்ணிருக்கேன்னா நம்ம நெக்ல என்ன நெக் லைன் ஃபாலோ பண்ணிருக்கோமோ அதே நெக் லைன் போஷனே இந்த லீஃப் அவுட்டர் பார்ட் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். முதல்ல ஓட்டர் பார்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு sugar bead stone sugar bead அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்ல முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டு அவுட்டர்ல chain stitch கொடுத்து finish பண்ணிருக்கேன். உள்ள எப்படி ஃபாலோ பண்ணிருக்கேன்னா நம்ம neck lineல ஃபாலோ பண்ண மாதிரியே green colorல thread கொண்டு போயிட்டு ஒரு sugar bead return கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் green colorல thread கொண்டு போயிட்டு sugar bead கொடுத்து சின்ன வர இடத்துல ஒரு 4 கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பெருசா வர இடத்துல 5 கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். இதுல கிரீன் கலர்ல நூல் கொண்டு வந்திருக்கேன், இதுல மெரூன் கலர் நூல் கொண்டு வந்திருக்கேன், இதுல மஸ்டர்ட் கலர் நூல்ட்டு அப்படியே ஆல்டர்னேட்டிவா கொண்டு வரும்போது நம்மளுக்கு அந்த லீஃப் ரொம்ப அழகா இருக்கு. இல்லை ஒரு கலர்ஃபுல்லா வந்து ப்ளௌஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த சைடு நெக் லைன் என்ன ஃபாலோ பண்ணுமோ சேம் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்பவே அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இதில் ஹேங்கிங்ஸுக்கு சேம் இதுக்கு ரிலேட்டடாக ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா லீஃப் லேயர் இருக்கிறதுனால உள்ளேயும் லீஃப் மாதிரி இந்த ஹேங்கிங்ஸ்க்கு லீஃப் போடுறதுக்காக ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா லீஃப் மெத்தடில் சுகர் பீடு ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெட்டல் இருக்கிற மாதிரி லோட் ஸ்டிச்சு த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல தாம்பூர் ஒர்க்கு மஸ்டர்ட் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே கேப் வர இடத்துல தாம்பூர் ஒர்க்கு மெரூன் கலரில் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டர் லைனில் கோல்டு பால் கொடுத்துட்டு சுற்றியும் ஜர்தோசி சுற்றியும் செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 4 இது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஹேங்கிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற ஹேங்கிங்ஸோட இது மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு பேக்கில் என்ன நெக் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சேம் நெக் லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அது பேக்கில் வரதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது மாதிரி லீஃப் லேயர் இருக்கிற மாதிரி கவுட்டர் கட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன்.
கலரும் மாற்றி மாற்றி உள்ளே ரெடி பண்ணியிருக்கேன். மெரூன் கலர், க்ரீன் கலர், மஸ்டர்ட் கலர், மெரூன் கலர், க்ரீன் கலர்ன்ட்டு சேம் ஒர்க்கு ஆல்ரெடியாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு வி கட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் நெக்லைனு, செயின் ஸ்டிச் ரெண்டு லைனு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய லீஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம நெக்லைனில் ஃபாலோ பண்ணியிருக்க சேம் அதே லைனை அவுட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு சென்டர்லேயும் சேம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே வர இடத்துல பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே இந்த ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிடுவீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னே இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒன் சைடும் பெரிய லீஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி ஷேப்பு கட்டிங் கொடுத்து அழகாக தச்சு திருப்பியிருக்கேன். ஒரு லைட்டாக கொஞ்சம் அவுட்டர் கட்டிங் வரும்போது பார்க்குறதுக்கு நெக் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அவுட்டர் கட்டிங் கொடுத்து தச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ரொம்ப சிம்பிளாக நான் பேசிக் லெவலில் சொல்லித்தர ஸ்டிச்சஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு இந்த மூணையும் மூணு வச்சே இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஒர்க்னாலும் நீங்கள் நீட்டாக பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்ஸு ஹேண்ட்மேடாகவே ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் ஆரி ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு இது டாட்ஸு, நாலு ஃப்ளவர் மட்டும் இருந்துச்சு. அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா இந்த ஷேப்லேயே நாலு இது ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணிட்டேன். பண்ணிட்ட பிறகு நம்ம அயனிங் கேன்வாஸ், ஷர்ட்டுக்கெலாம் வைக்கிற அயனிங் கேன்வாஸில் அந்த க்ளாத் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக அயன் பண்ணிவிட்டு கரெக்டாக லெவலாக கட் பண்ணிட்ட பிறகு நடுவில் ஒரு ரோப் வச்சுட்டு ரெடி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இது மாதிரி ஹேண்ட்மேடு ஹேங்கிங்ஸு நீங்களே ரெடி பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடாக கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது பேக் போர்ஷனு, ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. ஜஸ்ட் நெக்கில் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா வி கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சின்னதாக வி கட்டிங் கொடுத்துட்டு மேலே சின்ன லீஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சேம் பேக்கில் என்ன ஒர்க் கொண்டு வந்தோமோ அதே ஒர்க்கு தான். அவுட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் லைன் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் ஒரு ரெண்டு ஃபோர் லைன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு சுகர் பீடு, மறுபடியும் செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து லீஃப் லேயர் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் நான் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிங்கன்னா இதே மாதிரி ஒர்க்கு நீங்களும் அழகாக பண்ணலாம். இது வெளியே கொடுத்தீங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதே நீங்கள் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிஸ்னஸாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.